Hi friends, welcome to Madras Ulagam. இன்னைக்கு நாம எல்லாருக்கும் பிடிச்ச மட்டன் பிரியாணி செய்ய போறோம். அது 1/2 kgல. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ நம்ம 1/2 kg செய்ய போறோம். அதனால 100 g ரீஃபைண்ட் ஆயில் இல்ல அவங்க உங்களுக்கு என்ன எண்ணெயோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். एन ऊतीटपूडाण सूडाड़े नम वायता आड पड़ी को हाफ केजी की और ग्राम अल्प को पट लवंग और ऐलका वेर ये यूस पड़ देव इतना ना टी वो टी वे व நல்ல சவக்கற அளவுக்கு நல்ல வறுக்கணும் நல்லா பிரவுனிஷா வறுந்துருச்சு வெங்காயம் அப்போ இப்போ நம்ம 1/2 kg உடனே சிம்மா வச்சுக்கணும் சிம்மா வச்சிட்டு கொத்தமல்லி இது தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான ரொம்ப அளவுக்கு அதிகமாவும் போட கூடாது ஒரு திட்டமா கொத்தமல்லி போட்டு ஒரு கலர் அப்படி கலரிட்டு ஒரு ஒரு கப்புக்கு புதினா சேர்த்துருங்க புதினா சேர்த்து ஒரு கலர் கலர் விடுங்க இந்த வெங்காயம் இந்த மாதிரி நல்ல பிரவுனிஷா வரந்தாதான் மசாலா எல்லாம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் ரொம்ப கொஞ்சம் வதங்கன மாதிரியும் வதங்காத மாதிரியும் இருக்க மாதிரி செஞ்சிட்டீங்கனா மசாலா வந்து அதிகமா இருக்கும் அப்புறம் சாப்பாடு வந்து குறச்சலா இருக்க மாதிரி இருக்கும் நல்ல பிரவுனிஷா வதங்கனாதான் நல்ல மசாலா வந்து டேஸ்டும் நல்லா இருக்கும் பிரியாணியோட டேஸ்டும் நல்லா இருக்கும் पुदीना नल्ला वदंगिट उड़ने इंजी पूंड पेस्ट इप्पा 1/2 केजी नम्म एडुत्तिरुक्किरदुनाल ओरु मीडियम साइज मूणु वेंगायम मूणु तक्काली इरुंदा पोधुमानदु इदुक्कु तेवैयान अलवुक्कु इंजी वंदु ओरु रेंडु तूंडु अप्पडि इल्लैना ओरु 50 ग्राम अलवुक्कु इंजी एडुत्तुकोंग अदुल पाधि अलवुक्कु पूंडु एडुत्तुकोंग इदु रेंडुम नल्ला पेस्ट पण्णि वच्चिडुंग इंद वेंगायम एल्लाम नल्ला वदंगिडुच्चु पुदीना इदेल्लाम नल्ला वदंगिट उड़ने इंद इंजी पूंडु पेस्ट पोट्टु நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம சிம்மா வச்சிருக்கோம்ல கொஞ்சம் फ्लेம அதிகமா வச்சிருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு मिगा तू सेकेंगे नाम इत स्टेज सेता इंजी पूंडल उड़न सेतमना प्रयाणी वो कलर ना रेटिशा अभी इलाटी लास्ट पटमना अंत रेड कलर वो वरा नाम अद्क बदल कलर पड़ी सेक वो इंजी पूंड वि नर ना वदंगे मिगा तू उड़े और इफ केजी नम्बर एड़ी और और कप और 100 ग्राम अलवुक और 1/2 कप अलवुक तैर सेतुकलाम तैर सेतु नल्ला वदक्कि विट्टुक्किट्टे इरुक्कणुम बिरियाणी सेय्यम्बोधु नम्म कोंचम कई विडाम नल्ला वदक्किट्टे इरुक्कणुम अप्पदान वंदु बिरियाणियोड टेस्ट वंदु नल्ला इरुक्कुम इप्पो ओरु रेंडु पच्चै मिळगाय सेर्त्तुक्कुंगा அந்த பச்சை மிளகாய் வந்து நீங்க அப்படியேவும் போடலாம் அப்படி இல்லனா ரெண்டா கீரி இந்த மாதிரி ரெண்டா கீரியதும் போடலாம் காரம் அதிகமா வேணும்ன்றவங்க கீரி போடுங்க இல்ல வேண்டாம்ன்றவங்க கொஞ்சமா ஸ்லைஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டுடுங்க
இது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதங்கிட உடனே இப்போ நாம மூணு வெங்காயம் சொன்னோம்ல அதே அளவுக்கு ஒரு மூணு தக்காளி தக்காளி போட்டுனே டீ வந்து ஃபுல் டீல வச்சிருங்க ஏன்னா கொஞ்சம் அது நல்லா வதங்கணும் நாம இதெல்லாம் அட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம பிரியாணி செய்யிறதுக்கு ஒரு கால ஊருக்கு முன்னாடியே என்ன பண்றீங்க அரிசியை தண்ணியில ஊத்தி தண்ணியில போட்டு நல்லா களைய ஒரு களைய களைச்சிட்டு லைட்டா களைச்சிட்டு இரண்டாவது தண்ணி ஊத்தி அப்புறம் அப்படியே எடுத்து வச்சிருங்க அதாவது பிரியாணி செய்யிறதுக்கு ஒரு கால ஊருக்கு முன்னாடியே செஞ்சு வச்சிருங்க அப்பதான் வந்து பிரியாணி அரிசி நல்லா நீல நீலமா வரும் தக்காளி நல்லா வதங்கணும் அதுக்காக கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் மசி விடுங்க இந்த டைம்ல டீ ஃபுல்லா வச்சீங்கனா கொஞ்சம் தக்காளி சீக்கிரமா வேகும் அப்படி இல்ல அப்படினா கொஞ்சம் சிம்மா வச்சீங்கனா கொஞ்சம் நேரம் கூடுதல் ஆகும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு நல்லா ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு பாருங்க வதங்கிட்ட உடனே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துங்க இப்போ வந்து கூடுதலா வந்து சேர்க்காதீங்க ஒரு கொஞ்சம் குறச்சலாவே சேர்த்துக்கிட்டா அப்புறம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா முதல்லயே கூடுதலா சேர்த்துட்டு உப்பு அதிகமாயிடுச்சுனா அப்புறம் பிரியாணியை ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்சம் குறச்சலாவே ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துங்க நல்லா சேர்த்து கலரி விட்ட பிறகு மட்டன் சேர்க்கணும் இப்ப நாம மட்டன் வந்து கொஞ்சம் ஹார்டா இருந்ததுனால குக்கர்ல வச்சு கொஞ்சமா தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இதே நல்லா சாஃப்டா இருந்ததுன்னா ஸ்ட்ரைட்டாவே சேர்த்துட்டு வதக்கிடலாம் நாம இப்போ குக்கர்ல வச்சு நல்லா வேக வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்றதுனால இப்ப அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது நம்ம சூப்புக்கோ வேற ஏதாவது செய்யறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப அந்த தண்ணியை வந்து இதுல சேர்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி மாதிரி இருக்காது இப்ப குழம்பு சாதம் சாப்பிடுற மாதிரி இருக்கும் இப்ப கறி போட்டு நல்லா வதக்கிட்டு இப்ப ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க கறி போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு இப்ப நம்ம அரை கிலோ அரிசி எடுத்துக்கோம் இல்லைங்களா அதுக்கு தண்ணி வந்து நம்ம அரிசியை வடிச்சிட்டு அப்புறம் கொட்டுற மாதிரி இருந்தா ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டா போதும் நாம இப்ப ஸ்ட்ரைட்டா பிரியாணி செய்யறோம் அப்படியே அரிசியை போட்டு அப்படியே ஒன்னா செய்ய போறோம் அதனால அரிசி எந்த அளவு எடுத்துக்கணுமோ அதை காட்டில முக்கா அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டா போதும் அப்படி இல்லைன்னா ஒரு 800 மில்லி எடுத்துக்கோங்க இப்ப அந்த மாதிரி எடுக்க தெரியாதுன்றவங்க ஒரு 800 மில்லி அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா தீய ஃபுல் ஃப்ளேம்ல வச்சிருங்க ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூடி வச்சு நல்லா இருக்கமா இருக்க மூடி வச்சு அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரணும் அப்பதான் வந்து அந்த கறி வந்து மசாலாவில் நல்லா வேகும் இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தட்டை எடுத்துட்டு அரிசி சேர்த்துடலாம் இப்போ தட்டை வந்து உடனே அப்படியே வச்சு முன்னுக்கு இழுத்தீங்கன்னா ஆவி கையில் அடிச்சிரும் வெந்துடும் அதுக்காக பொறுமையா கரண்டியை வச்சு லைட்டா அப்படி எடுத்துட்டு அப்புறம் எடுங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு ஒரு 20 நிமிஷம் ஆகி நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம அரிசிய தண்ணி எல்லாம் இருத்து வச்சுட்டு அப்புறம் அதை அது கூட சேர்த்து விட்டுருவோம் சேர்த்துட்டு லைட்டா அப்படி பரப்பி விட்டுருங்க இனிமே ரொம்ப வந்து கிளறி விடக்கூடாது லைட்டா பரப்பி விட்டுட்டு தீய ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு கொதி நல்லா கொதிக்க வரட்டும்
அப்படியே மூடிடுங்க அரிசியை போட்டு நம்ம தட்டை மூடிட்டோம் இப்போ ஆவி வருது பாருங்க அந்த ஆவி வர சமயத்துல தட்டை அப்படியே முன்னுக்கு இழுத்து தரந்து லைட்டா ஒரு கலர் கலர் விட்டுட்டு லைட்டா அப்படியே இந்த சமயத்துல திரும்ப உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கங்க உப்பு பத்தலனா இந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் இப்படி ஓரம் ஒதுக்கிட்டு உள்ள இருக்க தண்ணியில பாருங்க அப்பதான் வந்து உப்பு சரியா இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியும் உப்பு லைட்டா கொஞ்சமா கம்மியா இருக்கு இப்போ லைட்டா உப்பு சேர்த்து ஊத்தலாம் தேவையான அளவு அரை உப்பு வேணும்ன்றவங்க கொஞ்சம் அரை உப்பு சேருங்க ஆனா பிரியாணிக்கு வந்து உப்பு கரெக்டா கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி கொஞ்சம் உப்பு கரிக்க மாதிரி லைட்டா இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தாதான் பிரியாணி வந்து கரெக்டான ஸ்டேஜ்க்கு இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட் கரெக்டா இருக்கும் இல்ல ரொம்ப உப்பு லோவா இருக்க மாதிரி இருக்கும் இனி அப்படியே சிம்மா வச்சிருங்க மூடிட்டு இனி வந்து கலரி எல்லாம் விட கூடாது அப்படியே மூடிட்டு பக்கத்துல சின்ன பர்னர் இருக்கும் இல்லீங்களா அந்த ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சிருங்க சிம்ல வச்சி அப்படியே இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படி இல்லாட்டி உள்ள இருந்து திரும்பவும் ஆவி வெளிய வரும் பாருங்க அந்த சமயத்துல பிரியாணி ரெடி அப்படியே மூடி வச்சிருங்க இனி கலர் எல்லாம் கூடாது எதுவும் பண்ணாம அப்படியே விட்டுருங்க இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்ப பாப்போம் சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு இதே போல இந்த மெத்தட்லயே நீங்களும் ரெடி பண்ணி பாய் வீட்டு பிரி மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்றத டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்